இன்றைக்கி நம்ம கோதுமை அடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் கோதுமை மாவு, நான் இன்றைக்கி 2 கப் எடுத்திருக்கேன். பொடியாக நறுக்கின வெங்காயம் 2 வந்து பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. இந்த கோதுமை அடைக்கு தேவையான அளவு உப்பு, 1 டேபிள்ஸ்பூன் ஜீரகம், பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய், கொஞ்சமாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லி, கொஞ்சமாக பொடியாக நறுக்கின கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி நம்ம தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சம் கெட்டியாக கரைச்சிக்கலாம். ஒரு பவுலில் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இந்த கோதுமை அடை கொஞ்சம் கிறிஸ்பியாக வர்றதுக்காக நான் 1 டேபிள்ஸ்பூன் பச்சரிசி மாவை எடுத்து இந்த மாவு கூட கலந்து நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா ஒரு கரண்டியில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1-10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம தோசை கோதுமை அடை சுடலாம். நம்ம கோதுமை அடை மாவு 1-10 நிமிஷம் ஊறிடுச்சு. அந்த ஊற வைக்கிற 10 நிமிஷத்தில் நம்ம தேங்காய் சட்னி அரைச்சிக்கலாம். இப்போது நம்ம கோதுமை அடை சுடலாம். தோசைக்கல்லை ஆன் பண்ணிவிட்டு இந்த மாவுலேருந்து கொஞ்சமாக எடுத்து சின்ன சின்னதாக நம்ம ஊற்றிக்கலாங்க. ஏன்னா மாவு ரொம்ப திக்காக இருக்கிறதுனால வேகிறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் சின்ன சின்ன அடைகளாக ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக கடலெண்ணெயோ இல்லை நெய்யோ ஊற்றி சுடலாம். ஒரு லிட்டை போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு பக்கம் வெந்துடுச்சு, இப்போ நம்ம திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டுட்டு கொஞ்சம் நேரம் வேக விடலாங்க. நம்ம கோதுமையோட 2 சைடும் நல்லா வெந்துடுச்சு, இப்போ நம்ம எடுத்துடலாம். இந்த மாதிரியே எல்லா கோதுமை அடைகளையும் நம்ம சுட்டிடலாம். தொட்டுக்க தேங்காய் சட்னி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த கோதுமை அடையில் வந்து நம்ம நிறைய வெங்காயம் பொடியாக நறுக்கி போட்டிருக்கோம். அதனால் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். அதோடு நம்ம இதில் ஜீரகம் போட்டிருக்கோம். நம்ம அகத்தை சீராக வச்சுக்கோம், அதுக்கு வந்து நம்ம ஜீரகம் போட்டிருக்கோம். அதே மாதிரி கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் நம்ம பொடியை நறுக்கி போட்டிருக்கனால அதில் நம்மளுக்கு இருக்கிற இரும்பு சத்து நம்மளுக்கு கிடைக்கும். இந்த கோதுமை அடை உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.